हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इनके नंबर कुलंदेंगे विरुपपट्टु सापड़कूडिया कलर मनिकोलुकट्टे सुंडल एप्पडी सेय्यरदुंगरदा पाकला इंद सुंडलये नवरात्रिकुम नैवेद्यमा सेय्यलाम इदुवरैक्कुम उमास कुकरी चैनले सब्सक्राइब पन्नादवंगे सब्सक्राइब पन्निकोंगे कूडवे पक्कत्तुले इरुक्कर बेल ऐकानैयुम क्लिक पन्निकोंगे மணிக்கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு 1/2 கப் எடுத்துர்க்கேன் இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதே கப்ல 1/2 கப் தண்ணி சேர்த்துருங்க இதிலேயே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும் இதை ஒரு நான்ஸ்டிக் பானுக்கு மாத்திட்டு அடுப்புல வச்சிருங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும் மாவு கிளறிறதுக்கு நான்ஸ்டிக் பானை மட்டுமே உபயோகப்படுத்துங்க இல்லனா அடி பிடிச்சிடும் இத லோ ஃப்ளேம்லயே வச்சி கை விடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கை விடாம மாவை கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது போல 2-3 நிமிஷத்துல மாவு லேசா கெட்டிபட ஆரம்பிக்கும் மாவு ஃபுல்லா கெட்டிபடுற வரைக்கும் கை விடாத கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லனா மாவு அடி பிடிச்சிரும் பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு கடைகள்ல கொழுக்கட்டை மாவுன்னு விப்பாங்க அத பயன்படுத்திக்கோங்க இது போலவே கொழுக்கட்டைக்கும் கொழுக்கட்டை மாவை செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான ப்ராசஸா இருக்கும் கட்டிகளும் இல்லாம இருக்கும் இப்போ 1/4 பாகத்துக்கு மாவு கெட்டிப்பட்டுடுச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்கன்னா மாவு கெட்டிப்பட்டுடும் மாவு இது போல panல ஒட்டாம சுருண்டு வந்ததோ லிட் வச்சி மூடி 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க 3 நிமிஷம் கழிச்சி இத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ப்ளேட்டுக்கு மாத்திடுங்க மாவு கை பொறுக்குற அளவு சூடு இருக்கும்போதே கொஞ்சமா எண்ணெய் விட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சி 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க நம்ம நல்லா பிசைய பிசைய தான் மாவு சாஃப்ட்டா வரும் இது போல மாவை பிசையும் போது 5-6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாதான் மாவு சாஃப்ட்டா வரும் நம்ம அழுத்தி பார்த்தா மாவு இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும் கலர் மணி கொழுக்கட்டைங்கிறதுனால நான் 4 பிரிச்சிருக்கேன் நீங்க ஒரே கலர்ல கூட செஞ்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை சேர்த்து இது போல நல்லா பிசைஞ்சுக்கோங்க கையில எண்ணெய் தடவிட்டு இது போல சின்ன சின்ன பந்துகளா செஞ்சுக்கோங்க இட்லி தட்டுல எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மணிக்கொழுக்கட்டைகளை இட்லி தட்டுக்கு மாத்திட்டு 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு நீராவியில வேக வச்சிருங்க மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் 6ல இருந்து 7 பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேக்காம ட்ரையா அரைச்சுக்கோங்க பான்ல 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இத ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சி வச்சிருக்கிற மணிக்கொழுக்கட்டைகளை இதுல சேர்த்துருங்க மசாலா மணிக்கொழுக்கட்டைகள்ல நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்துக்கோங்க கலந்து
கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சி கலந்து விட்டு இறக்கிடுங்க. ஈவினிங் டைமில் ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்காக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.